வெல்கம் மூணு புள்ளி மூணில் நாலாவது செம்மில் ரெண்டாவது பார்ட்டு பார்க்குறோம் கொஷினை பாருங்கள் போமா கொடுத்துருக்காங்க மீ போவா கொடுத்துருக்காங்க கியூஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க பிஆஃப்எக்ஸ் கேட்குறாங்க சரிங்களா ஸோ அது போன பயிற்சி மாதிரி தான் மூணு புள்ளி மூணில் நாளில் ஃபஸ்ட்டு பார்ட் எப்படியோ அதே மெத்தட் தான் ஸோ ஃபார்முலா என்னென்னா பிஆஃப்எக்ஸ் இண்டு கியூஆப்எக்ஸ் ஈக்குவல் டு மீ போமா இண்டு மீ போவா ஸோ இதுதான் ஃபார்முலா இதில் நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சுட்டு மற்றது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க நமக்கு பிஆப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போது இந்த ஃபார்முலாவில் பிஆப் எக்ஸ் எங்கே வச்சுக்கோங்க இந்த பெருக்கல இருக்க க்யூஆஃப் எக்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க வகுத்தல் ஆயிரும் ஸோ இப்போ ஃபார்முலா என்ன ஆகிரும் மீ போமா இண்டு மீ போவா டிவைடட் பை க்யூஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி வந்துடும் ஸோ முதல்ல இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நமக்கு கேன்சல் ஆகாட்ட அதை என்ன பண்ணலாம் ஃபார்முலா அப்படி விரித்து எழுதிடுவோம் சரிங்களா ஸோ முதல்ல மீப்போமா எழுதுங்க மீப்போமா வந்து எனது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ஒய் சாரி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் மீப்போவா மீப்போவா எனது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கீழே x, q of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய்பவர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஓகே இப்போ கேன்சல் பண்ண முடியிறதை கேன்சல் பண்ணிடுங்க இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணலாம்னா இதை பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் இது வந்து ஒரு ஃபார்முலா இதை வந்து ஃபார்முலா படி விரித்து எழுதலாம் எப்படி எழுதலாம்னா பாருங்கள் அந்த ஃபார்முலா என்னென்னா இதை மட்டும் இதில் பவர் ஃபோர் இருந்தால் இதில் இங்கேயும் ரெண்டு பக்கம் பவர் ஃபோர் இருக்கும் நடுவில் ஸ்கொயர் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஃபார்முலா எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அதாவது இந்த எக்ஸ் முன்னால பின்னால் எங்கேனாலும் மாற்றி போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை எப்படி ஃபார்முலா யா வச்சுக்கிறதுன்னு பாருங்க இதில் பகுதி ஆக்கிடணும் நாலு இருக்குல்ல அப்போ ரெண்டு போட்டுருங்க இங்கே ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது அப்போது ஒன்று ஒன்றுன்னு போட்டுடலாம் சரிங்களா எக்ஸ் ஒய் அடுத்து ஒய் பவர் ஃபோருக்கு ஒய் ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம் எக்ஸ் இந்த பக்கமும் எழுதி நடுவுலையும் எழுதிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இதே எழுதி இங்கே மைனஸ் போட்டு எழுதிருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இதுதான் ஃபார்முலா ஃபார்முலா ஃபார்முலாப்படி இதை மட்டும் விரித்து எழுதியிருக்கோம் இதை அப்படியே எழுதிடுங்க எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ கீழே உள்ளது அப்படியே எழுதுங்க கீழே உள்ளது என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு ஆன்சர் என்ன ஃபைனல் ஆன்சர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இது முன்னால் பின்னால் எப்படினாலும் எழுதிக்கலாம் ஆன்சர் வந்து தப்பு இல்லை ஸோ நான் இதை முதல்ல எழுதிடுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் சரிங்களா ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் தேங்க் யூ